ஐயா, ஞானம் வந்து பணம் சம்பாதிக்க உதவுமா? அதாவது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது கூட ஒரு தொழில் தானே. அது எத்தனையோ தொழில்களில் இதான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், பணத்தை ஈடுபடுத்தி தான் எல்லாருமே தொழில் பண்ணுறோம். பணமே வேண்டாம்னு சொல்லி யாரும் தான் தொழில் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பணமும் ஒரு ரிசல்ட், எத்தனையோ ரிசல்ட் மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதும் ரிசல்ட்டு தான். அப்போ செய்கிற செயலை ஒழுங்காக செய்கிறதுக்கு ஞானமும் உதவி பண்ணத்தான் செய்யும். ஏன்னா ஞானங்கிறது வந்து மொத்தத்தில் என்னங்கன்னா, நம்ம மனோரீதியான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மன அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படலாம், வருத்தம் ஏற்படலாம், டென்ஷன் ஏற்படலாம். அப்போ நம்ம மனசை வந்து டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கிடணும், மன அமைதியோடு வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தான் வந்து மனசை நோக்கி நம்முடைய பயணத்தை செலுத்துறது. மனசை நோக்கி மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது. அப்போ மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் தான் ஞானத்துக்கு விரோதமானது. அப்போ மனசு சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடணும். அப்போ மன அனுபவங்கள் அத்தனையுமே மன இயற்கையானதுன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு நம்ம அந்த பக்கம் திரும்ப வேண்டியதில்லை. அதனால் அந்த பக்கம் திரும்ப வேண்டியதில்லைன்னு நினைக்கும் பொழுது அப்போ நம்ம கவனம் எங்கே இருந்துச்சுன்னா, என்ன செய்கிறோமோ அந்த செயல்களை தான் நம்ம ஈடுபடணும். செய்கிற செயல்கள் நல்லா ஈடுபடுறதுக்கு மன அனுபவங்களை நம்ம பொருட்படுத்தாமல் இருக்கணும். மன அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னால், உண்மையிலே மன அனுபவங்கள்ங்கிறது எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு தூண்டுதலுக்காக தான் வருது. அதை நான் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிடும் பொழுது நமக்கு வரக்கூடிய டென்ஷன் கூட உதவிக்கு தான் வருது, பயம் கூட உதவிக்கு தான் வருது. எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு செய்கிற செயலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். இதுக்கு உண்மையில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஞானம்தான் உதவி பண்ணும். ஞானத்தின் மூலமாக நம்ம எந்த செயல் பண்ணாலும் அந்த செயல் வெற்றி போகிறோம். அப்போ அந்த செயல்களில் நம்ம பண்ணும் பொழுது நம்ம நிச்சயமாக ஞானம் கூட, நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஞானம் கூட உதவி பண்ணத்தான் செய்யும்.